ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஹாலிவுட் தொழில்நுட்பத்திற்கு இணையா தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட திரைப்படம் விவேகம். பெரிய எதிர்பார்ப்போட வெளியான விவேகம் ஒரு பக்கம் பலரது பாராட்டையும், இன்னொரு பக்கம் பிடிக்காத சில பேருடைய நெகட்டிவான விமர்சனங்களையும் எதிர்கொண்டது. யூரோப்பியன் கண்ட்ரியில படப்பிடிப்பின் போது தல அஜித் மற்றும் விவேக் ஓபராய் இடம்பெறும் சண்டை காட்சி படமாக்கப்பட்டது. அப்போது தல அஜித்த விவேக் ஓபராய் தாக்குறது போல காட்சி எடுக்கப்பட்டது. துரதிருஷ்டவசமா அருகில் இருந்த பாறை மேல தல அஜித்துடைய உடல் மோதியது. அப்போ வழியால துடிச்ச தல அஜித்க்கு அங்கிருந்த டாக்டர்கள் அளித்த சிகிச்சையால தற்காலிகமா அந்த வழியை சமாளிச்சுக்கிட்டு மிச்சமிருந்த காட்சிகளையும் நடிச்சு முடிச்சு கொடுத்தாரு. சென்னை திரும்பினதுக்கு அப்புறம் வழி மிகுந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாரு தல அஜித். ஆபரேஷன் முடிச்சு தல அஜித் நார்மல் ஆன உடனேயே அவருடைய அடுத்த படத்திற்கான பேச்சுவார்த்தை தொடங்கிருச்சு. வீரம், வேதாளம், விவேகம் படத்தை தொடர்ந்து தல அஜித் மற்றும் சிவா காம்பினேஷன்ல உருவாகும் நான்காவது படத்தை எங்களுடைய நிறுவனம் தயாரிக்குது அப்படிங்கிற செய்தியை ஏ.எம். ரத்னத்துடைய மருமகளும் திரைப்பட பாடகியுமான ஐஸ்வர்யா ஜோதி கிருஷ்ணா வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதா வைரலா செய்தி பரவிச்சு. நம்ம சேனல்லையும் அந்த செய்தியை சொன்னோம். நாம சொன்னது முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லிட முடியாது. சோசியல் மீடியாக்கள்ல பலரும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த செய்தியை உண்மையானது போலவே ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. தல அஜித்துடைய அடுத்த பட தயாரிப்பு குறித்து ஐஸ்வர்யா கிருஷ்ணா இன்னைக்கு விகடன் பத்திரிகை கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அஜித் சாரோட அடுத்த படத்திலையும் சிவா சார் காம்பினேஷன் தொடரும் அப்படிங்கறது போல செய்திகள்லாம் வருது. அஜித் சார் அழைத்து வாய்ப்பு கொடுத்தா எங்களுடைய நிறுவனம் தயாரிக்கும் அப்படின்னு நான் சொன்னத அடுத்த படத்துக்கு நாங்க தான் தயாரிப்பாளர் அப்படின்னு உறுதியா சொன்னதா வந்த செய்திகள்ல எந்த உண்மையும் கிடையாது. வைரலுக்காக தவறாக வெளியிடப்பட்ட செய்தி அப்படின்னு மறுத்திருக்காரு. தல அஜித் மற்றும் சிவாவுக்கு நெருக்கமான நண்பர்கள் சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டைரக்டர் சிவா தன்னுடைய குடும்பத்தோடு யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போயிருக்காரு. தீபாவளிக்கு முதல் நாள் தான் சென்னைக்கே திரும்புறாரு. விவேகம் குறித்த விமர்சனங்கள் தல அஜித் மற்றும் சிவா ரெண்டு பேருக்குமே மன வருத்தத்தை கொடுத்திருக்கிறது எனவோ உண்மைதான். இன்னொரு படத்துல ரெண்டு பேருமே இணைஞ்சு பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற வெறி தல அஜித் மற்றும் சிவா ரெண்டு பேருக்கிட்டையுமே அதிகமா இருக்கு. யூரோப்பியன் கண்ட்ரியில இருந்து திரும்பினதுக்கு அப்புறம் அடுத்த படத்துக்கான கதை டிஸ்கஷன்ல களமிறங்க திட்டமிட்டிருக்காராமா சிறுத்தை சிவா. தல அஜித்தும் ஆபரேஷனுக்கு பிறகு வீட்லயே தங்கி பூரண ஓய்வு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஓய்வு நேரத்துல தன்னுடைய வீட்டையும் மாற்றி அமைச்சு வந்துட்டு இருக்காரு. தல அஜித் நடிக்கும் அடுத்த படத்தை ஏ.எம். ரத்னம் தயாரிக்கிறார் அப்படிங்கறதுல எல்லளவும் உண்மை கிடையாது. தல அஜித் நடிப்புல சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ற படத்தை சத்யஜோதி தியாகராஜன் தான் தயாரிக்கிறாரு. விவேகம் படத்துல இடம்பெற்ற அனைத்து டெக்னீசியன்களும் தல அஜித்துடைய அடுத்த படத்திலையும் ஒர்க் பண்ண போறாங்க. விவேகம் படத்தை தயாரிச்சு நெகட்டிவ் விமர்சனங்களை தைரியமா எதிர்கொண்ட தயாரிப்பாளர் தியாகராஜன் கையில தான் அடுத்த படத்திற்கான வெற்றி கனியை ஒப்படைக்க இருக்கிறாரு தல அஜித் அப்படிங்கறதான் ஹைப்பர் மற்றும் ஹைலைட்டான நியூஸ். தினம் தினம் தல 58 பற்றி எத்தனையோ செய்திகள் வருது, ஆனா அதுல எல்லளவும் உண்மை கிடையாது. தல 58 பற்றி நம்ம சேனல்ல செய்தி போடணும் அப்படின்னா தினமும் 10 செய்திகள் போடலாம். அந்த அளவுக்கு புரடிகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் தான் வெளியிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். எக்காரணம் கொண்டும் தவறான செய்திகள் ரசிகர்கள்கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் உறுதி இல்லாத செய்திகள் அப்படின்னே சொல்லிட்டுறோம். ஆனா இந்த செய்தி விகடன் பத்திரிகையுடைய செய்தி தான். அந்த பத்திரிகையுடைய நம்பகத்தன்மை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. மற்றபடி இந்த செய்தியுடைய நம்பகத்தன்மை பற்றின கருத்துக்களை ரசிகர்களுடைய பொறுப்பிலேயே விட்டுறோம். இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்குங்க. இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.